ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளைஸ் கிராஃப்ட் டைம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஃபோன் கேஸ் வச்சுட்டு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ ஆர்ட் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபோன் கேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, சொன்னாலும் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன ஃபோன் கேஸ் வேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்ல பெயிண்ட்லேருந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ பிளாக் கலர் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோன் கேஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்கு பிளாக் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் கலர் எடுத்து பின்னாடி வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணிக்கோங்க. பட் நான் செய்கிற இந்த ஆர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பிளாக் கலர், டார்க் க்ரீன், ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக இந்த ஃபோன் கேஸ் ஃபுல்லாக நான் பிளாக் கலர் பண்ணிவிட்டு காட்டுறேன். சைடு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் உங்களுக்கு பிளாக் கலர் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு செகண்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிப் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் மாதிரி வந்துட்டு கிடைக்கும், அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணாமலே இருந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபோன் கேஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து இப்போ வந்து நல்லா காய்ட்டு அதை மோரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து நம்ம லைட் பிங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட டைரெக்டாகவே லைட் பிங்க் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்ய தேவையில்லை. எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒயிட்டையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட பிங்க் கலரும் இல்லை. ஸோ அதனால் நான் ஒயிட்டையும் ரெட்டையும் வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட்டை மிக்ஸ் பண்ணுவோன்னா ஒரு லைட் பிங்க் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் லைட் பிங்க் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒயிட் ரெட் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு பிங்க் கலர் என்ன கலர் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அந்த கலரில் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு லைட் பிங்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் பிங்க் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிங்க் கலரில் வந்து கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு லைட் பிங்க் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் பிங்க் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து லைட் பிங்க் வந்துட்டு கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட அதிகமாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சமாகவும் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து 5 பட்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் கேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பட்ஸை வந்து நம்ம லைட் பிங்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம ஃபோன் கேஸ் மேலே இந்த மாதிரி பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ அது ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த மரத்துலேருந்து கொட்டுற மாதிரி ஒரு பட்ஸ் மட்டும் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் க்ரீன் கலர் வந்து எடுக்க வேணாம், லைட் க்ரீன் இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலரும் எடுக்க வேணாம், பிகாஸ் நான் வந்து பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த கலர்லாம் அடித்தா தெரியவே இல்லை. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலர் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் கலர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஆர் வந்து இந்த மாதிரி டார்க் க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கீழே ஸ்டெம் மாதிரி இந்த மாதிரி டார்க் க்ரீன் வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஆர்ட் வந்து முடிஞ்சது. இந்த ஃபோன் கேஸ் ஆர்ட் வந்துட்டு ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஃபோன் கேஸை இந்த மாதிரி சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம மாற்றிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.